வணக்கம் ஜிகே ஹோம்லி டிப்ஸ் இன்றைக்கி உடலை நாங்கள் பார்க்க போகிறது உடல் பருமன் அதிகம் இருக்கிறவங்க உடல் எடையை ஆரோக்கியமாக எப்படி குறைக்கலாம் அப்படின்றத இன்றைக்கு உடலை பார்த்துருந்துக்கலாம் உடல் பருமனை குறைக்கிறதுக்கு நாம் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கொய்யா இலை கொய்யா இலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக கொய்யா இலை ஹெல்ப் பண்ணும் இந்த கொய்யா இலையில் நம்ம டீ போட்டு தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிரும் அதிக செலவில்லாத இந்த ஆரோக்கியமான டீ எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால முன்னால் நீங்கள் இப்போதான் முதல் முறையாக சிக்கி ஹோம் டிப்ஸ் சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆரம்பத்தில் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நாம் இதில் ஒரு கிளாஸ் டீ தயாரிக்க போகிறோம் அப்படின்னா கொய்யா இலைகள் இருந்து ஒரு பத்து இலை வேணும் எடுத்துக்கிறலாம் கொய்யா இலைகளை எடுத்த உடனே நல்லாவா சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க அதில் பின்பகுதியில் வெள்ளையாக பூச்சி மாதிரி இருக்கும் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க கொழுந்து பகுதிகள் எல்லா இடத்துலையும் நல்லா பார்த்துக்கிட்டு அதை சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு பத்து இலைகள் எடுத்துக்கிறலாம் ஒரு டீ போடுறதுக்கு எட்டுலேருந்து பத்து இலை தேவைப்படும் காம்புகள் இல்லாமல் இலையை மட்டும் நல்லா பிச்சு எடுத்துக்கிறலாம் கொய்யா இருந்து நல்லா துவர்ப்பு சக்தி இருக்கும் இது அப்படியே டீ போட போகிறோம் அப்படின்னா இதை டீ போடுற பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றிடலாம் நம்ம ஒரு கிளாஸ் டீ குடிக்க போகிறோம் அப்படின்னா அதில் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறலாம் நாம் இந்த இலையோடு வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இந்த இலையை மட்டும் தான் நல்லா கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் வச்சாச்சு இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம சேர்த்துருக்கிற ரெண்டு கிளாஸ் தண்ணி நல்லா வற்றி ஒரு கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது மட்டும் நல்லா கொதிக்கட்டும் கொதித்தவுன்னையே இந்த இலைகளோட கலர் கொஞ்சம் மாறிடும் பாருங்கள் நமக்கு தண்ணியில் நல்ல கலர் கிடைக்கும் தண்ணி வந்து நமக்கு பச்சை கலர்லாம் இருக்காது ஒரு மாதிரி மங்குன கலர் கிடைக்கும் இதை மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் வர்ற வரைக்கும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி தான் சேர்த்துருக்கோம் நிதானமாக கொதிக்கட்டும் கொய்யா இலையில் வந்து ஒரு துவர்ப்பு இருக்கும் அந்த துவர்ப்பு வந்து நம்ம உடம்புல தேவையில்லாமல் இருக்கிற கெட்ட கொழுப்புகளையும் கெட்ட கழிவுகளையும் வெளியே தள்ளிடும் தேவையில்லாத கழிவுகள் வெளியில் வந்தோடனே நமக்கு உடம்பு வந்து ஆரோக்கியமாயிரும் உடல் பருமன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் டீயை ஒரு முப்பது நாள் குடிச்சிட்டு வந்திங்கனாலே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அதிக இட காரணமாக ஒரு சிலர் ரொம்ப உடம்பு வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு நோய் தொற்று இருந்துக்கிட்டே இருக்கும் திடீர் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிரும் அப்படிப்பட்டவங்க இந்த உடல் பருமன் குறைக்கிறதுக்காக இந்த டீ குடித்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த சின்ன சின்ன நோய் தொற்று உங்களுக்கு வராது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிரும் இப்போ நம்ம சேர்த்த தண்ணி நல்லா வத்திருச்சு ரெண்டு கிளாஸ் சேர்த்தோம் இப்போ ஒரு கிளாஸ் தான் இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி லேசாக ஆற வச்சிடலாம் லேசாக ஆறுனதுக்கப்புறம் இதை கட்டிக்கிறலாம் இது ரொம்ப ஆறணும் அப்படின்னு தேவையில்லை ஒரு கிளாஸ் தான் லேசாக ஆறுனா போதும் வடிகட்டி எடுத்துக்கிறலாம் இது கூடவே இதோடய சத்துக்களை இன்னும் அதிகமாக்குறதுக்கு ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை வெட்டி புழிஞ்சுக்குவாங்க இதை மட்டும் குடித்தோம் அப்படின்னா துவர்ப்பு சுவை இருக்கும் இதையும் சேர்த்து குடித்தோம் அப்படின்னா நமக்கு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதில் இனிப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த டீயை நம்ம குடிக்கும்போது அந்த கொய்யா இலையில் உள்ள துவர்ப்பும் இந்த புளிப்பும் இருக்கும் இதை குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு இனிப்பு சுவைக்காக எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதை மட்டும் குடிச்சிடுவாங்க வாங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த டீ தயாரிக்கிறதுக்கு நம்ம கொய்யா கொய்யாயில் பயன்படுத்தியிருக்கோம் கொய்யா மரம் எல்லா பக்கமுமே இருக்குது நமக்கு எங்கேனாலும் கொய்யா மரம் எல்லா பக்கமே வளரும் வீட்லேயோ அக்கம் பக்கத்துலேயோ கொய்யா மரம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த டீ குடிக்கிறது உங்களுக்கு சுலபமாக இருக்கும் அது பக்கத்தில் எங்கனையுமே இந்த கொய்யா மரமே இல்லை அக்கம் பக்கத்துலேயே இல்லை எங்கள் வீட்லேயும் இல்லை அப்படின்றவங்க சமையலுக்கு கீரை வாங்குவீங்க அந்த கீரை கொண்டு வர்ற கீரைக்காராமட்டை சொல்லி வச்சீங்க அப்படின்னா அவங்க கொண்டாந்து தருவாங்க இந்த கொய்யா இலைகளை வந்து நல்லா வளரணும் அப்படின்றதுக்காண்டி இதை வெட்டி வெட்டி தான் விடுவாங்க இதில் ஒரு கொப்பு இணுங்குறதுனால அது எந்த பாதிப்பும் கிடையாது அதனால கொண்டாந்து தருவாங்க அதுவும் இல்லை அப்படின்றவங்க பழக்கடைகளில் போய் பாருங்கள் இந்த பழங்கள் கொய்யா பழங்கள் வர்ற ப பெட்டியில் போகிறோம் அதை மேலே மூடுறதுக்கு நிறையா கொய்யா இலைகளை வெட்டி வெட்டி வச்சுருப்பாங்க பழக்கடைகளில் அதை வேஸ்ட்டு அப்படின்னு அது கீழே தான் போட போவாங்க நீங்கள் ஏதாவது ஒரு கடையில் ரெகுலராக சொல்லி வச்சிங்கன்னா அந்த பத்து பத்து விலைய ஒரு கொப்பு இருந்ததுன்னா போதும் உங்களுக்கு இலை சரியாக இருக்கும் ஒரு சிலர் உடல் எறையை குறைக்கிறதுக்கு நிறையா வகையில் முயற்சி பண்ணியிருப்பீங்க பெரும்பாலும் எதுலேயுமே ரிசல்ட் இல்லை அப்படின்றவங்க இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் உடல் எற குறையணும் அப்படின்னா இந்த கொய்யாயில் மட்டும் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பாக தேடி வாங்கிக்கோங்க உங்களுக்கு கொய்யாயில் டீ குடிக்கிறதுனால கண்டிப்பாக உடல் எடை குறையும் ஒரு ஒரு மாதம் குடித்த பிறகு இதோட ரிசல்ட் எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டீ குடிக்க போகிறீங்க அப்படின்னா குடிக்கோம்னா ஒரு தடவை நீங்கள் இடையை செக் பண்ணிக்கோங்க ஒரு முப்பது நாள் குடித்ததுக்கப்புறம் மறுபடியும் வெயிட் பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் ஒரு வாரம் பத்து நாள் குடிச்சோடி ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க இது ரிசல்ட் வந்து பைய கிடைக்கும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னா உடம்பு வந்து குறையணும் ஆனால் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமாக உடம்பு குறைக்கணும் அப்படின்னா உடம்பு வந்து பைய தான் குறையும் உடனே உடம்பு குறைஞ்சது அப்படின்னா அது புது விதமாக வேறு ஒரு நோய்க்கு அறிகுறியாக இருக்கும் அதனால் நீங்கள் பைய உடல் குறையிறதுக்கே ஆசைப்படுங்க இதை ட்ரை பண்ணுங்கள் உடல் எடை ஆரோக்கியமாக குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டீயை குடிச்சு பாருங்கள் இந்த டீயை காலையில் தூங்கி முடித்தோன்னே வெறும் வயதில் குடிக்கணும் வெறும் வயத்தில் குடிக்கும்போது போது அதோட உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாம் வெளியில் வர்றதுக்கு அது ரொம்ப சுலபமாக இருக்கும் காலையில் ஒரு நேரம் மட்டும் குடித்தீங்கன்னா போதும் வந்து ஓயாமல் குடிக்கணும்னு தேவையில்லை காலையில் ஒரு நேரம் வெறும் வயதில் அதை குடிச்சிட்டு அதோடய ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இது போல் இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு ஜிகே ஹோல் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க இவ்வளோ நேரம் முழுமையாக நம்ம வீடியோ பார்த்ததற்கு நன்றி